இப்போ நீங்க கேட்கவிருப்பது விக்ரமாதித்த கதையின் 34வது பகுதிய 3வது கோமலவல்லி பதுமை சொல்லிய ஏலாகரம்பையின் கதை. மறுநாள் அடிவானத்தில் சூரியன் உதயமானதும் போஜராஜனும் நீதிவாக்கிய மந்திரியும் நியம நிஷ்டைகளை முடித்துக் கொண்டு பரிவாரத்தினர் படைசூழ சித்திரக்கூட மண்டபத்தை அடைந்தனர். அங்கிருந்த நவரத்தின சிம்மாசனத்தை போஜராஜன் வணங்கி அந்த சிம்மாசனத்தில் ஏறி கொழுவிருக்க வேண்டும் என்ற ஆசையுடன் அதன் முதற்படியையும் இரண்டாவது படியையும் கடந்து 3வது படியில் வலது காலை எடுத்து வைக்கும் தருணத்தில் அப்படிக்கு காவலாக இருந்த கோமலவல்லி பதுமை கை கொட்டி களீரென சிரித்து பின்வருமாறு சொல்லியது. ஹே போஜராஜரே, நான் அறிந்தவரை எங்கள் விக்ரமாதித்த பூபதியை போன்ற குணாதிசயம் உம்மிடம் இருந்தால் அன்றோ இந்த சிம்மாசனத்தில் நீர் வீற்றிருக்க முடியும். சொல்வாய் பதுமையே, அப்படி உங்கள் விக்ரமாதித்த பூபதியிடம் நீ கண்ட அபூர்வமான குணாதிசயம்தான் என்ன? அந்த கதையை சொல். பதுமையும் கதை சொல்ல தொடங்கியது. விக்ரமாதித்த மகாராஜனும் மதிமந்திரி பட்டியும் நீதி வழுவாது உஜேனி மாக்காளி பட்டணத்தை அரசாண்டு வரும் நாளில் பட்டணத்தில் வேத கோவிந்தன் என்றொரு பிராமணன் இருந்து வந்தான். அவன் சகல சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்திருந்தான். அவனுக்கு வெகு நாட்கள் பிள்ளை பிறக்காமல் இருந்தது. பகவானை குறித்து தவம் செய்யவே ஆண்டவன் அனுகிரகத்தால் குமாரன் பிறந்தான். அந்த பிள்ளைக்கு 7 வயதான போது ஒரு நாள் சமுத்திர ஸ்நானம் செய்வதற்காக அவனை பிராமணன் அழைத்து சென்றான். இடுப்பளவு ஜலத்தில் நின்று ஸ்நானம் செய்து கொண்டிருக்கும் போது மகர மீன் ஒன்று அப்பிள்ளையை பிடித்து விழுங்கிவிட்டது. உடனே பிராமணன் அலறி அடித்துக் கொண்டு கரையேறினான். விக்ரமாதித்த பூபதி நெறி தவறாது ராஜபாரம் நடத்தும் இந்நாட்டில் நம்முடைய பிள்ளையை மகர மீன் விழுங்க காரணம் என்ன? நாம் ஒரு பாவமும் செய்யவில்லையே. அரசனுடைய பரிபாலனம் நீதி நெறி தவறி விட்டிருக்க வேண்டும். அரசன் முன்பாக சென்று பிராணத்யாகம் செய்ய வேண்டும் என்று எண்ணியவனாய் அரண்மனைக்கு சென்று அலறி துடித்தவாறு ஆராய்ச்சி மணியை அடித்தான். மணி சப்தம் கேட்டு விக்ரமாதித்தன் மதிமந்திரி பட்டியை அனுப்ப பட்டி வெளியே வந்து கண்ணீரும் கம்பளியுமாக நிற்கும் பிராமணனை கண்டு தன் மன்னனிடம் அழைத்து சென்றான். விக்ரமாதித்த மன்னனை கண்டதும் தேவகோவிந்தன் வாயிலும் வயிற்றிலும் அடித்துக் கொண்டு கதறி, அரசே, உங்கள் பரிபாலனத்தில் 100 வயதுக்கு குறைவில்லை. அப்படி இருக்க சமுத்திரத்தில் ஸ்நானம் செய்ய சென்ற என் பாலகுமாரனை மகர மீன் விழுங்க காரணம் என்ன? அவனுக்கு மட்டும் பால்யத்தில் மரணம் வர காரணம் என்ன? நீங்கள் நீதியிலிருந்து வழுவியதுதான் காரணமாக இருக்க வேண்டும். என் மகனை விட்டு பிரிந்து என்னால் உயிர் வாழ முடியாது என்று அழுதான். அதை கேட்ட விக்ரமாதித்தன், என்ன, பிள்ளையை மகர மீன் விழுங்குவதா என்று வெகு ஆங்காரத்துடனே குதித்து எழுந்தான். ஐயா, வருந்தாதீர்கள், உமது பிள்ளையை தங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பிக்கிறோம் என்று தேற்றிவிட்டு தன் தேவதையான பத்ரகாளியம்மன் சன்னிதானத்தை அடைந்தான். தேவி அவனுக்கு பிரத்யேஷமாகி திருநீரும் எலுமிச்சப்பழமும் தீர்த்தமும் தந்து ஆசீர்வதித்து அனுப்பினாள். விக்ரமாதித்தன் தன் அரண்மனைக்கு திரும்ப வந்து ரத்தின கம்பளி, செம்பு பாத்திரம், பிரம்பு, பாதக்குரடு ஆகிய 18 ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டு தன் மதிமந்திரியான பட்டியை பார்த்து, சொல்லுமையா பட்டி, இன்றோடு நாடார மாதம் முடிந்து காடார மாதம் புறப்பட வேண்டிய வேலை வந்ததோ என்று கேட்கவே மந்திரி யாரும் அதற்கு ஆம் என்று தலையசைத்தார். உடனே தன் முத்திரை மோதிரத்தை தன் மந்திரியிடம் கழற்றி கொடுத்து, மதிமந்திரி பட்டியே, நான் காடார மாதம் முடிந்து திரும்பி வரும் வரை நீ ராஜநீதி தவறாமல் செங்கோல் செலுத்தி வா என்று கூறி விடை பெற்றுக் கொண்டு வேதாளத்தையும் கூட்டிக் கொண்டு பிராமணனோடு புறப்பட்டு மகர மீன் பிராமணன் பிள்ளையை விழுங்கிய சமுத்திரத்தின் துறைக்கு வந்து சேர்ந்தான். பிராமணத்தோமா, இனி நீ எங்கும் உன் பிள்ளையை தேட வேண்டாம். இன்றிலிருந்து 6 மாதத்திற்குள் உன் பிள்ளையை கொண்டு வந்து ஒப்புவிக்கிறேன் என்று விக்ரமாதித்தன் பிரதஞ்சை சொல்லிவிட்டு ரத்தின கம்பளியை விரித்து சமுத்திர ஜலத்தில் தெப்பம் போல மிதக்க விட்டு அதில் ஏறிக்கொண்டு இடதுசாரி வலதுசாரியாக வந்து அட்டகாசம் செய்தான். அப்போது மகர மீனும் வெளியே வந்தது. அதை வெட்டுவது கூடாதென்று எண்ணிய விக்ரமாதித்தன் அந்த விசித்திர மீனின் எதிரே போகவே அது அவனையும் விழுங்கிவிட்டது. மீன் வயிற்றினுள் சென்ற விக்ரமாதித்தன் அங்கு மாட மாளிகையும் கூட கோபுரங்களும் அளவற்ற தெருக்களும் கொண்ட ஒரு பட்டணம் இருப்பதை கண்டான். அத்தெருக்களை பார்த்து கொண்டு அதிசயத்தோடு வரும்போது
ஓரிடத்தில் சில பிள்ளைகளுடன் பிராமண பிள்ளை ஒருவன் விளையாடிக் கொண்டிருப்பதை கண்டான். அவனை பிடித்துக் கொண்டு, குழந்தாய், நீ யாருடைய மகன்? உன்னுடைய ஊர் எது? என்று கேட்டான். ஐயா, நான் இருப்பது உஜயினி பட்டணம். என் தகப்பனார் பேர் வேத கோவிந்தன் என்பது, என்றான் அந்த பையன். உடனே பிள்ளையை பிடித்தபடி விடாமல் ரத்தின கம்பளி மற்றும் தனது பொருள்களை எடுத்துக்கொண்டு மந்திரவாளை உருவி மகர மீனின் வயிற்றை கிழித்து அசையாது வெளியே வந்தான். ரத்தின கம்பளத்தை விரித்து அதில் பிராமண பிள்ளையை இருக்க செய்து, ஜலம் மீன் வயிற்றில் புகுந்தால் பட்டணம் பாழாகி விடும் என்று மந்திரவாளினால் கிழித்த இடத்தில் தனக்கு பத்ரகாளி தந்த விபூதியை தடவி தேவியை துதிக்கவே மீனின் உடல் பழையபடி ஆகிவிடவே மீன் மறுபடியும் சமுத்திரத்திற்குள் ஓடி போய் விட்டது. பிறகு விக்ரமாதித்தனும் வந்து கம்பளியில் ஏறிக்கொள்ளவே அது தெப்பம் போல சமுத்திர ஜலத்தில் வேகமாக மிதந்து சென்றது. அவ்விதம் ஓடிய தெப்பம் புஷ்கரம் என்ற தீவை அடைந்தது. அத்தீவிலே இறங்கிய விக்ரமாதித்தன் தான் கொண்டு வந்த கம்பளம், பிரம்பு, பாத்திரம் முதலியன பொருள்களை வேதாளத்திடம் ஒப்புவித்துவிட்டு பிராமண பிள்ளையுடன் சென்றான். அத்தீவிலே சம்புநாதன் என்ற அரசன் ஆண்டு வந்தான். அவனுக்கு வெகு காலம் புத்திர பேர் இல்லாமல் இருந்தது. கடைசியில் பகவானுடைய அனுக்கிரகத்தால் சூரிய கோடி பிரகாசம் பொருந்திய பெண் குழந்தை ஒன்று பிறந்தது. ஏலாகரம்பை என்று பெயரிடப்பட்ட அப்பெண் தக்க வயதை அடைந்ததும் தன் குமாரத்திற்கு மனம் செய்விக்க வேண்டும் என்று சம்புநாத மன்னன் விரும்பினான். அப்போது ஏலாகரம்பை, அப்பா, 56 தேசாரசர்களையும் வர செய்து அவர்களை பார்த்து எனக்கு இஷ்டமானவரை மாலையிட வேண்டும் என்றாள். அரசனின் அழைப்பை ஏற்று சம்புநாதபுரத்திற்கு வந்தனர். அவர்களை வரவேற்று தனித்தனியே விடுதிகள் அமைத்து தங்க செய்தான். அந்த சுயம்பர விழாவை முன்னிட்டு சம்புநாதபுரம் கோலாகலமாக இருக்கும் போதுதான் விக்ரமாதித்தனும் பிராமண பிள்ளையும் அப்பட்டணத்திற்கு வந்து சேர்ந்தனர். நகரின் கோலாகலத்தை கண்டு வியந்த விக்ரமாதித்தன் அங்குள்ளவர்களிடம் அதை பற்றி விசாரிக்கவே அதற்கு அவர்கள் ஏலாகரம்பையின் சுயம்பரம் நடக்கப் போவதை தெரிவித்தனர். விக்ரமாதித்தன் தானும் அம்முகூர்த்தத்திற்கு போக வேண்டும் என்று விரும்பி அந்நகரத்தில் இருந்த பிராமணன் ஒருவனை நட்பு கொண்டு அவன் பாதுகாப்பில் அப்பிராமண பிள்ளையை ஒப்புவித்து 40 நாளில் திரும்பி வந்து அழைத்து செல்வதாக தெரிவித்து 40 பொன்னும் செலவிற்கு கொடுத்தான். பிறகு அங்கிருந்து நகரத்திற்கு வெளியே வந்து தன் ஆடை ஆபரணங்களை வேதாளத்திடம் ஒப்புவித்து ரத்தின வியாபாரி போன்று மாறுவேடம் தரித்து கொண்டு கடை வீதிக்கு சென்றான். அங்கு ஒரு புறம் அவன் ரத்தின கம்பளத்தை விரித்து தேவியின் அனுகிரகத்தினால் முத்து, பவளம், வைடூரியம் போன்ற நவரத்னங்களையும் வரவழைத்து கடை வைத்தான். அவ்வழியே போகிறவர்கள் வருகிறவர்கள் அனைவரையும் அவனிடம் வந்து அப்பொருளை கண்டு அதிசயித்து வாங்கிக் கொண்டு சென்றனர். இச்செய்தி அந்நகரத்தில் வந்து கூடியிருந்த ராஜாக்களுக்கு எட்டவே அவர்களும் தங்கள் விடுதிகளை விட்டு கடை தெருவிற்கு வந்து வினோத ரத்தின வியாபாரியான விக்ரமாதித்தனை சூழ்ந்து கொண்டனர். விக்ரமாதித்தனின் சாதுரியமான பேச்சு அவர்களை ஏலாகரம்பையின் சுயம்பரத்தை கூட மறக்க செய்து அங்கேயே தங்க செய்துவிட்டது. அரண்மனையிலே ராத்திரி 10 நாழிகையிலே சுயம்பரத்திற்கான நேரம் நெருங்கிக் கொண்டிருந்தது. அரசர்களை சுயம்பர மண்டபத்திற்கு வரும்படி அறிவிக்கப்பட்டது. அவர்களை தேடி சென்ற அதிகாரிகள் கடை வீதியில் வினோதமான ரத்தின வியாபாரியை சூழ்ந்து கொண்டு 56 தேச மன்னர்களும் மெய்மறந்திருப்பதைக் கண்டு திரும்பி வந்து தங்கள் மன்னனிடம் அந்த அதிசயத்தை தெரிவித்தான். உடனே சம்புநாத மன்னனும் கடை வீதிக்கு புறப்பட்டு சென்றான். அங்கு விக்ரமாதித்தனான வியாபாரியின் சாதுரிய பேச்சை கேட்டு வியந்து அந்த ராஜாக்களுடன் விக்ரமனையும் அழைத்துக் கொண்டு சுயம்வர மண்டபத்திற்கு திரும்பினான். குறித்த வேளையில் ராஜகுமாரி ஏலாகரம்பை மனக்கோலம் பூண்டு அதிரூப சுந்தரியாக உச்சி முதல் உள்ளங்கால் வரை பலவித ஆபரணங்களை அணிந்தவளாய் தாதிமார்கள் சூழ்ந்து வர வலது கையில் புஷ்ப மாலையும் முத்துமாலையும் ஏந்தி கொண்டு சுயம்வர மண்டபத்திற்குள் நுழைந்தாள். தனக்கு தகுந்த நாயகன் யாரென வரித்து மாலை போடலாம் என்று அங்கு கூடியிருந்த 56 தேசத்து அரசர்களையும் பார்த்து வந்தாள். அங்கு மண்டபத்தின் ஒரு புறம் வியாபாரி போல வீற்றிருந்த விக்ரமாதித்தன் மோகினி மந்திரம் உச்சரித்து அம்மன் திருநீற்றை நெற்றியில் அணிந்து கொண்டான். அப்போது அவனை பார்த்த ஏலாகரம்பை அவனுடைய முகலாவணியத்தில் மயங்கி தனக்கு தகுந்த நாயகன் என வரித்து அவன் கழுத்தில் மாலையை போட்டு மோகபோதை தாளாமல் மூர்ச்சையை அடைந்து கீழே விழுந்தாள். உடனே தாதிமார்கள் அரசகுமாரியை தாங்கி அணைத்து உள்ளே தூக்கி சென்று சப்ரகூட மஞ்சத்தில் அவளை சைனிக்க செய்து அவளுடைய முகத்தில் பன்னீர் தெளித்து கலபகஸ்தூரிகள் பூசி சோகமாகிய கலையை மாற்றலானார்கள்.
அப்போது சுயம்பர மண்டபத்தில் ஏளன சிரிப்புகள் கிளம்பின. அரச குலத்தில் பிறந்த எங்களை விட்டுவிட்டு கேவலம் வர்த்தகம் செய்யும் செட்டியார் ஒருவனுக்கு ஏலாகரம்பை மாலையிட்டு நம்மை அவமானப்படுத்தி விட்டாலே என்று கோபமடைந்த 56 தேசத்து அரசர்களும் இழிவாக பேசியவர்களாய் சுயம்பர மண்டபத்திலிருந்து ஏளன சிரிப்புகளுடன் எழுந்து வெளியே சென்றனர். சம்புநாத ராஜனுக்கு அவமானத்தால் முகம் சிரித்து விட்டது. முகம் வாடி வந்து நிற்கும் தகப்பனாரை ஏலாகரம்பை உற்று நோக்கினாள். என் மதிப்பிற்குரிய தந்தையே, மன்னாதி மன்னர்களையும் புறக்கணித்து செட்டியார் ஒருவருக்கு நான் மாலையிட்டதை பற்றி தாங்கள் மனம் வருந்துகிறீர்களா? நம்முடைய பட்டணத்திற்கு வந்திருந்த மற்ற அரசர்களுக்கு எது கேட்டாலும் இல்லை எனாது அந்த வர்த்தகர் கொடுத்து வந்ததிலிருந்து அவரிடம் அளவற்ற ஐஸ்வர்யம் இருக்கிறது என நினைக்கிறேன். மேலும் அவரை பார்த்தால் 32 லட்சணங்களும் பொருந்தியவராக காணப்படவில்லையா? அவருடைய வசீகரத்தை காணும் போது இந்த உலகெல்லாம் ஒரு குடையின் கீழ் அரசாலும் ராஜனை போன்று தோன்றவில்லையா? ஆனபடியால் தான் நான் அவருக்கு மாலையிட்டேன். வால்வேந்தரை போன்ற முகக்கலை படைத்தவர் வர்த்தகரை போன்று ஏதோ மர்மத்துடன் தான் வந்திருக்க வேண்டும். இன்னும் தங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நான் ஒரு யோசனை சொல்கிறேன். பொழுது விடிய இன்னமும் 15 நாழிகை இருக்கிறது. நான் இருக்கிற மணவரை வீட்டுக்கு அவரை அழைத்து வாருங்கள். குறுக்கே திரைசீலை கட்டிக்கொண்டு அவர் முக தரிசனம் செய்யாமலும் அவருடன் பேசாமலும் இருந்து அவருடைய குலம், கோத்திரம், பெயர், வரலாறு முதலியன விவரங்களை தெரிய செய்விக்கிறேன். அப்புறம் தாங்கள் விரும்பினால் என்னை அவருக்கு கல்யாணம் செய்து கொடுங்கள். இல்லையேல் அப்புறம் யோசனை செய்து கொள்ளலாம் என்றால் ஏலாகரம்பை. சம்புநாதராஜன் அதற்கு சம்மதித்து விக்கிரமன் என்கிற ரத்தின செட்டியாரை கோலாகலமாக தன் குமாரியின் மணவரை வீட்டிற்கு அழைத்து சென்றான். அறுசுவை பதார்த்தங்களுடன் போஜனம் எடுத்து வந்து வைக்கப்பட்டது. ரத்தின வியாபாரியும் போஜனம் மருந்தி தாம்பூலம் தரித்து சப்ரக்கூட மஞ்சத்தில் அமர்ந்தவாறு ஏலாகரம்பையின் வருகையை எதிர்நோக்கி காத்திருந்தான். அப்போது ஏலாகரம்பை தாதிகள் படிசூழ அங்கு வந்து விக்கிரமாதித்தனுக்கு எதிரே மற்றொரு மஞ்சத்தை போட செய்து குறுக்கே திரையிட சொல்லி அமர்ந்தாள். சம்புநாதராஜனும் அவன் தேவியும் மந்திரி பிரதானிகளும் அவ்வீட்டை சுற்றி குடியிருந்தனர். நம்முடைய குலம் தோத்திரம் ஒன்றும் தெரியாததால் இவ்விவாகம் தடைப்பட்டு விட்டது. நம்முடைய வரலாற்றை தெரிவிக்காமல் இருந்தால் பொழுது விடிந்ததும் பிடரியில் கை வைத்து வெளியே கொண்டு போய் தள்ளிவிடுவார்கள் என்று யோசித்த விக்கிரமாதித்தன் ஆகிற வியாபாரி உடனே வேதாளத்தை நினைத்து குறுக்கே கட்டியிருந்த திரைச்சீலையில் வந்திருக்க செய்தான். வேதாளம் திரைச்சீலையில் வந்து தங்கியது. அப்போது வியாபாரி, ஏ திரைச்சீலையே, சுயம்பர மண்டபத்திற்கு மற்ற ராஜாக்களுடன் வேடிக்கை பார்க்க வந்த என் கழுத்தில் இந்த மங்கை மாலையிட்டாள். ஆகவே இவள் எனக்கு மனைவியாக வேண்டும். அப்படி இருக்க இவளோ என் முகத்தை பாராமலும் என்னுடன் பேசாமலும் குறுக்கே திரைசிலையை கட்டி தொங்கவிட்டுக் கொண்டு அமர்ந்திருக்கிறாள். தூக்கமும் வரவில்லை. தூங்கா விளக்கோ எரிந்து கொண்டிருக்கிறது. இரவு பொழுதை கழிக்க உனக்கு தெரிந்த கதை ஒன்று சொல் என்று கேட்டான். ஐயா, நல்ல வார்த்தை சொன்னீர். நான் படுகிற வருத்தத்தில் எந்தவித கதை சொல்லுவது? வெகு பாடுகள் பட்ட பிறகு நான் 2 துணியாக இருந்தேன். அதை மனிதர்கள் வாங்கி துண்டு துண்டாய் கிழித்து நூல் தைத்து கயிர் கோர்த்து 4 புறத்தில் இழுத்து கட்டியதால் உங்கள் 2 பேர்களுக்கும் நடுவே குறுக்காக தொங்குகிறேன். அப்படி இருக்க என் அவஸ்தை காணாமல் கதை சொல்லும்படி சொல்கிறீரே என்று திரைச்சிலையில் இருந்த வேதாளம் சொல்லிற்று. திரைச்சிலை பேசுவதை கேட்டு ஏலாகரம்பை ஆச்சரியப்பட்டு வந்திருப்பவர் சாதாரண மனிதர் இல்லை என்று உணர்ந்து அவருடைய வரலாற்றை எப்படியும் அறிய வேண்டும் என்கிற ஆசையினால் திரைச்சீலையை கட்டியிருந்த கயிறுகளை அவிழ்த்து விட்டாள். ஏ திரைச்சீலையே, உன் வருத்தத்தை கண்டு இப்பெண் அவிழ்த்து விட்டாள். இனி உனக்கு தடை ஏதும் இல்லை. கதை சொல் என்று ரத்தின செட்டியாரான விக்ரமாதித்த மகாராஜன் சொல்லவே திரைச்சீலை கதை சொல்லலாயிற்று. நண்பர்களே, இனிமேதான் கதையில வேடிக்கையே. திரைச்சீலையான வேதாளம் சொன்ன கதைய நான் அடுத்த பாகத்துல சொல்றேன்.